மூணாம் பாகத்தோட தொடர்ச்சிய இப்ப நாம பார்க்கலாம். பங்காளிங்க எல்லாரும் ஒண்ணு கூடி தாமரைக்கு ஆம்பளை புள்ள பிறந்தா கொன்னுடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. மருத்துவச்சி குப்பாய்க்கு நிறைய பணத்தை கொடுத்து ஆசை காட்டினாங்க. தாமரைக்கு ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா கொன்னுடு, பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா ஒன்னும் பண்ண வேணாம் விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. குப்பாயும் சரின்னு சொல்லிட்டு திருக்காம்புலியூருக்கு பிரசவம் பார்க்க போனான். அங்க போனவ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அது மாயவரோட வேலை. அப்புறம் தாமரையோட வலது விழா எலும்புல இருந்து பொன்னரும் இடது விழா எலும்புல இருந்து சங்கரும் பிறந்தாங்க. இந்த ரெண்டு குழந்தைங்களையும் மதுரை செல்லாண்டி அம்மன் எடுத்துக்கிட்டு போய் நல்லா வளர்த்துனாங்க. குப்பாயி மயக்கம் தெளிஞ்சு மூணாவது குழந்தைய பிரசவம் பார்த்தா. தாமரம் மயக்கம் தெளிஞ்சப்புறம் மூணு குழந்தைங்க இல்லாம ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா. பெண் குழந்தை பிறந்ததுன்னு பங்காளிகளும் நிம்மதியா இருந்தாங்க. தாமருக்கு குழந்தை பிறந்த அதே நேரத்துல மழை குழந்தைக்கும் மூணு ஆண் குழந்தைங்களும் ரெண்டு பெண் குழந்தைங்களும் பிறந்தது. சோழந்தோட்டியோட மனைவிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. தாமரைக்கு பிறந்த ரெண்டு ஆண் குழந்தைங்களையும் செல்லாண்டியம்மன் பொன்னர் சங்கர்னு பேர் வச்சு எல்லா பயிற்சிகளையும் சொல்லி கொடுத்து பெரிய வீரர்களா வளர்த்தினாங்க. தாமரை தனக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க கண்டிப்பா பிறந்துச்சுன்னு நம்புனா. கண்டிப்பா ஒரு நாள் அவங்க தன்னை தேடி வருவாங்கன்னு நம்புனான். அவளுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு அர்க்காணி தங்கம்னு பேர் வச்சு அவளுக்கு வீட்டிலேயே பாடம் சொல்லி கொடுத்து வளர்த்தினான். அவளும் நல்ல பெரிய அறிவாளியா வளர்ந்தா. பொன்னரும் சங்கரும் அஞ்சு வயசுலயே எல்லா வித்தங்களையும் நல்லா கத்துக்கிட்டாங்க. பொன்னரு எல்லா விஷயத்தையும் பொறுமையாதான் அணுகுவாரு. ஆனா சங்கரு ரொம்ப துடிப்பானவரு, வலிமையானவரு, எதையும் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடணும்னு நினைப்பாரு. முன்கோபம் ரொம்ப அதிகம். பின்விளைவுகளை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. இவங்க ரெண்டு பேரையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு செல்லாண்டி அம்மனும் மாயவரும் முடிவு பண்றாங்க. தாமரை வீட்டுக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க. அரண்மனைக்கு வந்த பொன்னரையும் சங்கரையும் பார்த்து யார் பெத்த பிள்ளைங்களோன்னு தாமரை சொன்ன உடனே பொன்னரு நீங்க பெத்த பிள்ளைங்க தாமா அப்படின்னு சொன்னாரு. அத கேட்டு தாமரைக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. சோழந்தோட்டியோட பையன் வீரமலை சாம்புவனும் பொன்னர் சங்கரோட சேர்ந்து வளர்ந்தான். தாமரை தான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் பசங்க கிட்ட சொல்லி புலம்புனான். கோலாத்தாக்கன்ற கொள்ள நடந்த சதியில இருந்து பங்காளிங்களோட சதி எல்லாத்தையும் சொன்னான். குன்னுடையா கவுண்ட சின்ன வயசுல பட்ட கஷ்டம், பங்கு கேட்டு போனப்ப தலகீழ கட்டி வச்சு அடிச்சது, இப்படி எல்லாத்தையும் சொல்லி புலம்புனான். பங்காளிங்களை பழி தீட்டு பங்க வாங்கிட்டு வரணும்னு எல்லாரும் திருக்காம்புலியூர்ல இருந்து வளநாட்டுக்கு புறப்பட்டாங்க. சங்கரு பயங்கர கோபமா இருந்தாரு. பங்காளிங்க எல்லாத்தையும் கட்டி வச்சு அடிக்க சொல்லி சாம்புவன் கிட்ட சொன்னாரு. சாம்புவனும் அதே மாதிரி செஞ்சான். வலி தாங்க முடியாம அலறினாங்க பங்காளிங்க எல்லாரும். அப்பையும் சங்கருக்கு கோபம் தனியவே இல்ல. தன்னோட வாள் எடுத்து பங்காளிங்களை வெட்டுறதுக்கு வந்தாரு. எப்பையும் பொறுமையா இருக்கிற பொன்னரு அவங்கள தண்டிச்சது போதும் விட்டுடு அப்படின்னு சொன்னாரு. பங்காளிங்க எல்லாரும் வேற வழியே இல்லாம வளநாட்டை விட்டு புறப்பட்டாங்க. பொன்னரையும் சங்கரையும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால யார்கிட்டயாவது உதவி கேட்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. மேனாட்டு காளி மன்னன் கிட்ட உதவி கேட்டு போனாங்க. பொன்னர் சங்கர் கிட்ட இருந்து வளநாட்டை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா மேனாட்டுக்கு கப்பம் கட்டுறதா சொன்னாங்க. காளி மன்னனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். நல்ல சந்தர்ப்பம் வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பாகத்துல பாக்கலாம். நன்றி, வணக்கம்.